இது பஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக கட்சி தலைவர்கள் நீக்கப்பட்டதும் இடைநீக்கமும் சட்டவிரோதமானது இஸ்மெயில் சப்ரி ஆம்னோவில் இருந்து சில தலைவர்கள் நீக்கப்பட்டது மற்றும் இடைநீக்கம் செய்யப்பட்டது சட்டவிரோதமானது என அக்கட்சியின் உதவித் தலைவர்களில் ஒருவரான இஸ்மைல் சப்ரி யாகூப் தெரிவித்துள்ளாா் அத்தகைய நடவடிக்கையை தாம் ஆதரிக்கவில்லை என்று தமது இன்ஸ்டாகிராமில் அவர் பதிவிட்டுள்ளார் சட்ட நடைமுறை மற்றும் நீதிக்கு எதிராக அந்த நடவடிக்கை இருப்பதோடு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான உரிமை வழங்கப்படவில்லை என்றும் இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார் கட்சித் தலைவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு முன் ஒழுங்கு நடவடிக்கை குழு கட்சித் தலைவருக்கு ஆலோசனை தெரிவிக்கவில்லை என தமக்கு தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார் ஆம்னோ இளைஞர் பிரிவின் முன்னாள் தலைவர் கைரி ஜமாலுடீன் மற்றும் ஸ்லாங்கூர் ஆம்னோவின் முன்னாள் தலைவர் நோ ஓமர் ஆகியோர் பதினைந்தாவது பொதுத் தேர்தலில் கட்சி ஒழுங்கை மீறியதற்காக அன்று நீக்கப்பட்டதோடு ஆம்னோவின் முன்னாள் உதவித் தலைவரும் செம்ரோக் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹிஷாமுடின் ஹுசைன் முன்னாள் தகவல் பிரிவு தலைவர் ஷாரில் ஹம்டான் டெப்ரோப் டிவிஷன் தலைவர் மால்சின் புஜோங் ஜெம்போல் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சலீம் ஷெரீப் ஆகியோர் ஆறு காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்பட்டனர் ஜொகூரின் புதிய இளைஞர் ஆலோசகராக கைரி நியமனம் ஜொகூர் பட்டத்து இளவரசர் அறிவிப்பு ரெம்போப் நாடாளுமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினருமான கைரி ஜமாலுடன் அம்னோவிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு நாளுக்கு பின்னர் அவரை ஜொகூரின் புதிய இளைஞர் ஆலோசகராக ஜொகூர் பட்டத்து இளவரசர் துங்க் இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் தெரிவித்துள்ளாா் துங்கு இஸ்மாயில் தமது இன்ஸ்டாகிராமில் இரண்டு செய்திகளை பதிவிட்டுள்ளார் அந்த இரண்டிலும் கைரியுடன் அவர் பதிவிட்டுள்ளார் அவற்றில் ஒன்றில் இளைஞர் விளையாட்டுத் துறையின் முன்னாள் அமைச்சரான கைரி ஜமாலுடன் ஜகூர் இளைஞர் ஆலோசகராக பங்காற்றுவார் என பதிவிட்டுள்ளார் பியூச்சர் அட்வைசர் அட் கைரி ஜமாலுடன் என அந்த புகைப்படத்திற்கு விளக்கம் தெரிவித்திருக்கிறார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஒரு கதவு மூடினால் மற்றொரு கதவு திறக்கும் வாழ்வாதாரம் இறைவனின் கையில் என்ற வார்த்தைகளை கைரி பதிவிட்டுள்ளார் துங்கு இஸ்மாயில் பதிவிட்ட இரண்டாவது செய்திக்கான படத்தில் ஜேடிஎஃப் கிளப் பிரசிடென்ட் அண்ட் ஜஹூர் யூத் அட்வைசர் என்று குறிப்பிட்டுள்ளார் மாநிலத்தில் உள்ள அனைத்து இளைஞர் நடவடிக்கைகளுக்கும் தலைவராக துங்கு இஸ்மாயிலை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜஹூர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கந்தா நியமித்திருந்தாா் வேலை வேலை உள்துறை தற்காலிக பாஸ் மற்றும் வேலை ஆவணங்களை போலியாக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடும் கும்பல் அல்லது தரப்பிடம் இருந்து முதலாளிகள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் விலகி இருக்க வேண்டும் என உள்துறை அமைச்சர் சைப்ரி நசூதியோன் தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்றுக்கு பிறகு தோட்டம் விவசாயம் கட்டுமானம் தயாரிப்பு மற்றும் சேவை துறைகளில் மனித ஆற்றல் அதிகமாக தேவைப்படுவதை அரசாங்கம் உணர்ந்துள்ளது இதன் காரணத்தினால்தான் வெளிநாட்டுக்கு தொழிலாளர்களை தருவிக்கும் நடைமுறை மிகவும் எளிதாக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் எனவே வேலை பெர்மிட் முறைகேடு நடவடிக்கைகள் சம்பந்தப்படுவோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் அதிகாரத்தில் நீடித்திருப்பதற்காக மற்றவர்களின் முதுகில் ஆம்னோ சவாரி செய்யக்கூடாது துங்கு ரசாலி அதிகாரத்தில் நீடித்திருப்பதற்காக மற்றவர்களின் முதுகில் நீண்ட காலம் சவாரி செய்து கொண்டிருக்கக்கூடாது என அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான துங்கு ரசாலி ஹம்சா தெரிவித்திருக்கிறார் பதினைந்தாவது பொது தேர்தலில் கட்சிக்கு ஏற்பட்ட மோசமான தோல்வியினால் ஆம்னோவில் உருமாற்றம் செய்ய வேண்டியது அவசியமாகும் என சாங் ஆம்னோ டிவிசன் தலைவருமான துங்கு ரசாலி கூறினார் வலுவான கட்சியாக அம்னோ எழுச்சி பெற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் அதிகாரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதற்காக அல்ல செல்வாக்கிற்காக மற்ற தரப்புகளை அம்னோ கூடாது அதிகமான மலேசியர்களை கொண்ட கட்சியாகவும் அம்னோ திகழ்வதால் அக்கட்சி தனது தனித்துவத்தை இழந்துவிடக்கூடாது என்றும் துங்க ரசாலி வலியுறுத்தினார் கூட்டரசு நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி கோபால் ஸ்ரீராம் காலமானார் கூட்ட நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியும் அரசாங்க தரப்பின் மூத்த வழக்கறிஞருமான டாக்டர் ஸ்ரீ கோபால் காலமானார் கடந்த காலமாக கோலாலம்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் முன்னாள் பிரதமர் நஜீப் பிரசாக் சம்பந்தப்பட்ட ஒன் எம் வழக்கு விசாரணையில் அரசாங்க தரப்பின் வழக்கறிஞர் குழுவுக்கு கோபால் ஸ்ரீராம் தலைமை ஏற்றிருந்தார் மேலும் நஜீப் துணைவியார் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து பில்லியன் ரிங்கிட் சூரிய வெளிச்சத்தின் மூலம் மின்சார விநியோகம் திட்டம் தொடர்பான லஞ்ச ஊழல் வழக்கிலும் அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் குழுவுக்கு அவர் ஏற்றிருந்தார் நாட்டில் கலை நிகழ்ச்சி நடத்துவதற்கு முன் பொருத்தமான இடத்தை தேர்வு செய்வீர் இந்நாட்டில் இசை நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முன் அதற்கு பொருத்தமான மற்றும் சிறந்த இடத்தை தேர்வு செய்யும்படி மலேசியாவில் இசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வோரை தகவல் மற்றும் இலக்கவியல் அமைச்சர் ஃபாமி ஃபர்ஸில் கேட்டுக் கொண்டார் இந்த விவகாரத்தில் அரசாங்கம் சம்பந்தப்படாவிட்டாலும் இதற்கு முன் கலை நிகழ்ச்சியை காண்பதற்கு நுழைவு சீட்டு வாங்கியோரிடம் இருந்து வந்துள்ள மனக்குமுறல்களை ஏற்பாட்டாளர்கள் கவனத்தில் எடுத்துக் வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் புக்கிட்ஜாலில் தேசிய விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இசை புயல் ஏ ஆர் ரஹ்மானின் இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது கிழக்கு கரை மாநிலங்களில் தொடர்ந்து மழை பெய்யும் குழந்தான் தெரங்கானு பஹாங் மற்றும் ஜொஹூரில் நாளை வரை மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மலேசிய வானிலை துறைக்கான மெட் மலேசியா எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது பஹாங்கில் மாரான் செகாமட் குலுவாங் மெர்சிங் மற்றும் கோத்தாதிங்கி மற்றும் ஜொஹூர் பருவிலும் கனத்த மழை பெய்யும் என மெட் மலேசியா அறிவித்துள்ளது எனவே தாழ்வான பகுதிகளில் குடியிருக்கும் மக்கள் மிகவும் விழிப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் திறக்கப்படும் சிங்கப்பூரின் பிரபலமான வர்த்தக மையமான முஸ்தபா சென்டர் விரைவில் அதன் கிளையை ஜோகர் திறக்க திறக்கவுள்ளது தம்போயில் பதினோரு மாடிகளை கொண்ட கேபிட்டல் சிட்டி மாலில் மலேசியாவில் தனது முதலாவது வர்த்தக மையத்தை முஸ்தபா சென்டர் திறக்க வருகிறது முஸ்தபா சென்டரை மலேசியாவில் திறப்பதற்கான நேரம் வந்துவிட்டதாக முஸ்தபாவின் நிர்வாக இயக்குனர் முஸ்தாக் அகமது தெரிவித்தார் இவ்வாண்டின் இரண்டாவது அரையாண்டில் முஸ்தபா வர்த்தக மையமும் கேபிட்டல் சிட்டி மாலும் திறக்கப்படும் என்று அவர் கூறினார் இசைப்பு எல் ஏஆர் ரஹ்மான் புக்கிட் ஜாலில் விளையாட்டு அரங்கை தமது இசை நிகழ்ச்சியின் மூலம் நேற்றிரவு அதிர செய்தார் ஆஸ்கர் விருது வென்றவருமான ஏ ஆர் ரஹ்மான் அந்த விருது பெற்றதற்கு தகுதியானவர் என்பதை நிரூபிக்கும் வகையில் ஜாலி தேசிய விளையாட்டரங்கில் திரண்டிருந்த அறுபதாயிரம் ரசிகர்களை தமது இசை நிகழ்ச்சியின் வாயிலாக மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார் இசையமைப்பாளர் பாடகர் பாடலாசிரியர் என்ற பன்முகத்தன்மை கொண்ட ரஹ்மான் நேற்றிரவு மணி எட்டு முப்பது முதல் இசை நிகழ்ச்சியை படைத்து மலேசிய ரசிகர்களை சிலர்க்க வைத்தார் சிவாஜி திரைப்படத்திலும் இடம்பெற்றிருந்த பாடலுடன் ஊர்வசி ஊர்வசி வந்தே மாதிரம் போன்ற பாடல்களையும் அவர் பாடி ரசிகர்களின் பலத்த கைத்தட்டலை பெற்றார் சீக்ரெட் சீக்கிரம் லைவின் மலேசியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ற தலைப்பிலான ஏ ரஹ்மான் இசை நிகழ்ச்சியில் பிரபல பின்னணி பாடகரான ஹரிஹரன் ஸ்வேதா மோகன் ஆகியோர் பாடல்களை பாடியதோடு ட்ரம் கலைஞர் சிவமணியும் தனது திறமையை காட்டினார் இவர்களுடன் நம் நாட்டு பிரபல பாடகியான சிதினோர் ஹலிதாவும் தமிழ் பாடலை பாடி அரங்கத்தை சிதினோர் பாடகர் ஹரிச்சரன் இப்பாடலை பாடினார் பிரதமர் ரத்த ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவரது துணைவியார் டாக்டர் வான் அசிசா தகவல் மற்றும் இலக்கவியல் அமைச்சர் மலேசியாவில் உள்ள இந்திய தூதர் பி என் ரெட்டி ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நிறுத்தப்பட்ட கார்களில் கார் மோதியது உரிமையாளர்கள் ஆத்திரம் மது அருந்தியதாக சந்தேகிக்கப்படும் ஓட்டுநர் ஒருவர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மூன்று கார்களில் தனது போர்ஷே காரை கொண்டு மோதியதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட கார்களின் உரிமையாளர்கள் ஆத்திரமடைந்தனர் ஐஒஐ சிட்டி மால் வாலெட் கார் நிறுத்தும் பகுதியில் இச்சம்பவம் நடந்ததாக செபங் ஓசிபிடி துணை கமிஷனர் வான் கமருல் ஜமான் வான் யூசுப் தெரிவித்தார் ஹோட்டலில் இருந்து சிராஸிற்கு சென்ற அந்த கார் ஓட்டுநர் தமது காரை சாலை தடுப்பில் மோதிய பின் கட்டுப்பாட்டை இழந்து இதர மூன்று கார்களின் மீது மோதியுள்ளார் சேதமடைந்த அந்த கார்களின் உரிமையாளர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதோடு நான்காவது காரின் உரிமையாளரிடம் தொடர்பு கொள்ளும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வான்கமாருள் தெரிவித்துள்ளார் பூச்சோங் பெடானாவில் உள்ள ஸ்ரீ மகாமாரியம்மன் ஸ்ரீ பெருமாள் ஆலய மகா கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது ஆலய தலைவர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தேசிய உதவி தலைவர் டி மோகன் டத்தின் லோகேஸ்வரி தம்பதியர் மனிதவள அமைச்சர் சிவகுமார் ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் கணபதி ராவ் கிண்டாரா சட்டமன்ற உறுப்பினர் இங்கி ஹாங் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் காலை மணி ஆறு ஐந்துக்கு மேல் காலை எட்டு மணி வரை கும்பாபிஷேக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன சுந்தர விமான கோபுர கலசங்கள் மகா கும்பாபிஷேக பரிவார மூர்த்திகளுடன் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பூஜைகள் ஆகம முறைப்படி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விசேஷ பூஜைகளும் அர்ச்சனைகளும் நடைபெற்றது தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது மகா கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மண்டல அபிஷேகமும் நடைபெற்று வருவதால் பக்தர்கள் அந்த நிகழ்விலும் கலந்து கொள்ள வேண்டும் என ஆலய தலைவர் டத்தோ பன்னீர்செல்வம் கேட்டுக்கொண்டார் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அரசியல் பிரமுகர்கள் உதவி வழங்கிய நல்ல உள்ளங்கள் மற்றும் பக்தர்கள் அனைவருக்கும் ஆலய நிர்வாகத்தினர் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்